Hey happy homemakers, welcome back to my channel. In this video, the process of unlearning in our life is important. I will share it with you. So with no delay, let's dive in. So the process of unlearning, the unlearn and the particular word or meaning, we learn certain things in our life. So on the data se vandu namba or once adu vandu rewind panni thirumba recollect panni paathittu adhil irundha sila things vandu namba eliminate pannikkanum. So in the unlearning process vandu innum simple ah explain pannona namma mind la enna la irukku abingiradha first namma explore panni paakkanum. So andha maadhiri explore panni paathona certain things namma vandu collect pannuvom. So idhellam namma life la learn pannittu vandhom and idhila vandu certain things good ah irundhirukku, certain things bad ah irundhirukku. So on the bad things nama eliminate pannittu nama innum pudusa nariya vishayangal good things nama learn pannikkanum abingra maadhiri oru process pandrom illaya nama mind adhu prepare pandrom illaya. So pudusa oru vishayatha learn pandrathukku nama mind and body prepare pannikkaradhukku perda the process of unlearning. The unlearning process neenga pannumbodhu over time la vandu neenga pudusa nariya nalla vishayangal learn pannirupeenga. நீங்க ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கலாம், இல்லை ஹோம்மேக்கராக இருக்கிற லைஃப் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக இன்னும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் அந்த ஒரு ட்ராக்லேயே அப்படியே ஹோல்ட் ஆகிடாமல் நம்ம வேறு ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம மைண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நமக்கு புதுசு புதுசாக ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கும், நம்ம புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ இந்த அன்லேர்னிங் ப்ராசஸ்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே லாக் ஆகிருந்தீங்க, இல்லை அதுக்குள்ளேயே ஹோல்ட் ஆகிருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இது என்ன ஆகும்னா ஒரு 30-40 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்கள் லைஃப்பை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு லைஃப் நீங்கள் லீட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டோட ஒரு மாதிரி ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஸ்டேட்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அன்லேர்ன் பண்ணுறதுனால இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குமா லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்காது. பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ இப்போ நீ இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அன்லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 30-40 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்கள் லைஃப்பை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம லைஃப்பில் வந்து பெருசாக ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஒரு ஒரு நாளுமே நம்ம புதுசாக ஏதோ லேர்ன் பண்ணிட்டு இருந்திருக்கோம், அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவாக நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணியிருக்கோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டே டு டே லைஃப்பில் அன்லேர்ன் அந்த ஹேபிட்டை வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஸோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மைண்டை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி டம்ப் பண்ணி வச்சுருக்கிறதுல எது குட் எது பேட் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு அதுலேருந்து உங்களால் எதெல்லாம் வந்து ஓகே இதெல்லாம் பேட், இதெல்லாமே தப்பு, நம்ம லேர்ன் பண்ணது எல்லாமே தப்புங்கிற மாதிரி உங்களால் எதை செக்ரிகேட் பண்ண முடியுதோ அதை செக்ரிகேட் பண்ணிடுங்க. அதை பண்ணிவிட்டு புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிக்கோங்க. புதுசாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறைய புதுசு புதுசாக லேர்ன் பண்ணிக்க நிறைய இருக்குது. ஸோ புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறதுனால நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் அதை பாஸ் ஆன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுட்டு புதுசாக ஏதாவது செய்யணும், புதுசாக ஏதாவது இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கும் உங்களோட நாலேஜை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஊரில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு எல்லாருமே பிலீவ் பண்ணுற ஒரு மித் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ண முடியும், அவங்களால மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மித் வந்து ஸ்ட்ராங்காக ஆல் ஓவர் இந்தியா இது எல்லாருக்குமே காமனாக இருக்குது. ஸோ அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நார்த் இந்தியன்ஸ் தான் ஈஸியாக அதை கிளியர் பண்ணுவாங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் நார்த் இந்தியன்ஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு மித்தும் வந்து ஸ்ட்ராங்காக ஆல் ஓவர் இந்தியா இதை வந்து எல்லாருமே பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம்தான். பட் அது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு மித் தான். ஸோ எல்லாரும் வந்து பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து உண்மை ஆகிடாது. ஸோ அந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நம்ம அதை லேர்ன் பண்ணிட்டு இருந்திருப்போம், நம்மளும் அதை பிலீவ் பண்ணிட்டு இருந்திருப்போம், இந்த சொசைட்டி நமக்கு அந்த மாதிரி தான் டீச் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இதை வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டியை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இதோ டீச்சர்ஸ் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுனா டீச்சர்ஸ் ஜென்ரலாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃப்ரம் லாங் பேக் ரொம்ப இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக டீச்சர்ஸ் வந்து இப்படி தான் இருக்காங்க, டீச்சர்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க, இதுதான் அவங்களோட
ஒரு ஓவர்வியூவாக கொடுத்தோம் அப்படின்னாலே டீச்சர்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு சர்டன் மித்ஸ் நமக்கு வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ராங்காக சொல்லணும்னா நம்மளாக நம்ம சொசைட்டியாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ண விஷயங்கள் தான் அது. பட் எல்லா டீச்சர்ஸும் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க, ரைட் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, ஸ்லோ லேர்னர்ஸை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான மித் எல்லாம் இன்னும் எக்ஸிஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்குது நம்ம ஊரில். ஸோ நம்ம ஸ்கூல் சைட்ஸ்லலாம் போய் பார்த்தோம்னா டீச்சர்ஸ் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்கங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, அது வந்து நம்மளாம் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள பண்ணுன்னு சொல்லும்போது அவங்க அதில் ஸ்லோவாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கே அவங்களோட டேலண்ட் என்ன, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணோம்னா அவங்களோட ஃபுல் எஃபர்ட் அதில் போடுவாங்க, ஃபுல் இன்ட்ரெஸ்டோடு அதை செய்வாங்க, அண்ட் அதில் அவங்க பெரிய ஆளாகவும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளா ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து நீ பிரைட் ஸ்டூடெண்ட், நீ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், நீ பயங்கரமாக படிக்கிற, நீ வந்து பெரிய ஆளாக வருவ, நீ ஸ்லோ லேர்னராக இருக்க, உனக்கு படிப்பு வரல, அதனால உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறோம் அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொசைட்டியில் காமனாக இது இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக நம்மளாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம்தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் இது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அண்ட் இது வந்து ஒரு பெரிய மித் தான். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸுங்கிறது வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறத யாருமே வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இது டீச்சர்ஸ் கம்யூனிட்டிலையும் அப்படியே அவங்க இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இதை பற்றி யாருமே திங்க் பண்ணுறதும் இல்லை, இதை பற்றி யாரும் வெளியில் பேசுகிறதும் கிடையாது. ஸோ இதில் நம்ம அன்லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது. அவங்க எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ எல்லாரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். நல்லா படிக்கிற பையனை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே நல்லா படிக்க முடியாமல் கஷ்டப்படுற பையனையும் நம்ம மோட்டிவேட் பண்ணி மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற வந்து புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ஜென்ரேஷன்ஸாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படி இருப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸுங்கிறவங்க டெஃபினட்டாக இருக்காங்க. எஸ் அவங்க ஸ்லோ லேர்னர்ஸ் தான், பட் அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால தான் அவங்க வந்து ஸ்லோவாக இருக்காங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குங்கிறத பார்த்து அதை நம்ம மோட்டிவேட் பண்ணோம்னா அவங்களும் பிரைட்டாக இருப்பாங்க அந்த ஃபீல்டில். டீச்சர்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னா மூணு கேட்டகரியில் டீச்சர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ மெத்தடோ ஃபோப்ஸ். இவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஐடியாஸோ, புதுசாக ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, புதுசாக ஏதாவது நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும், இல்லை புதுசாக நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணுங்கன்னு சொன்னாலே அவங்க பயப்படுவாங்க அண்ட் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி டீச் பண்ணுங்கன்னு புதுசாக வேறு ஏதாவது அப்ரோச் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களால் இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அண்ட் இவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை வந்து இவங்க சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டாங்க. புதுசாக வர எதையுமே இவங்க ஓப்பன் மைண்டடாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வர சேஞ்சை வந்து இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நியோ மெத்தடோ மேனியாக்ஸ். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புதுசாக வர சேஞ்சஸை வந்து இம்மீடியட்டாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ரெடி டு அக்செப்ட் எனி திங் நியூ. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அண்ட் இவங்க ஜென்ரலாகவே வந்து கிரிட்டிக்கல் திங்கர்ஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ ஒரு ஐடியா வருது அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அனலைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா, இதை என்ன மாதிரி கொடுக்கலாம், ஸோ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம ரீச் பண்ணுறது என்ன மாதிரி, புதுசாக எப்படி கொடுக்கலாம். ஸோ ஒரு ஐடியா வருதுன்னா அதை அப்படியே பிளைண்டாக நம்ம வந்து சொன்னோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்வியஸாக புரியாது. ஸோ என்ன மாதிரி கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும், கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணணும். ஸோ த லாஸ்ட் கேட்டகரி இஸ் நியோ மெத்தடோ ஃபைல்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்க பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கர்ஸாக இருப்பாங்க, அன்லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. முன்னாடியே அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்க இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க சர்டைன் திங்ஸை வந்து புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு, அதை அனலைஸ் பண்ணி பார்த்து அது கரெக்டாக இருக்குது, இது இன்னும் நல்லா இருக்கும், இந்த பர்டிகுலர் திங்கோட இம்பாக்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும், நம்ம முன்னாடி பண்ணதை விட இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக அதை பிலீவ் பண்ணதுக்கு அப்புறமா முன்னாடி இருந்த விஷயங்கள், அவங்க இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்லாம் விட்டுருவாங்க, அதை அப்படியே மெமரியிலேருந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு புதுசாக வந்த விஷயத்தை புது டெக்னிக்கை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நியோ மெத்தடோ ஃபைல்ஸ் உங்களுக்கு டீச்சர்ஸாக வந்தாங்க அப்படின்னா
அவங்க கிட்ட இருந்து அன்லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு இவங்களை வந்து ஈஸியா ரெக்கக்னைஸ் பண்ணிட முடியும். நீங்க ஸோ புதுசா ஒரு டாபிக் சொல்றீங்க, புதுசா ஒரு விஷயம் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை ஓப்பனா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதை பத்தி எனக்கு தெரியல, இதை பத்தி நான் லேர்ன் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு ஓப்பனாவே எல்லாருக்கும் முன்னாடி அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து சேலஞ்சிங்கா எடுத்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டீச்சர்ஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் டீச்சர்ஸ் கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணேன். பட் இது வந்து எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் தான். நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை டான்ஸர், சிங்கர், இல்லை ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கீங்க, என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் என்னவா இருக்கீங்களோ உங்களை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி பாருங்கள், உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அன்லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ராசஸ், நம்ம மெமரியில் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க சர்டைன் திங்ஸை வந்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்ம வந்து தப்பான ஒரு விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி தப்பாக இருக்கிற விஷயங்களை எலிமினேட் பண்ணிட்டு டோட்டலாகவே அதை நம்ம மெமரியிலேருந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு புதுசாக சில விஷயத்தை, அதே டாபிக் பற்றியே புதுசாக ஒரு ஒப்பீனியன், புதுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் அன்லேர்ன். ஸோ அந்த அன்லேர்னிங் அந்த ப்ராசஸை வந்து எப்படி பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வில்லிங்னஸ் தான். ஸோ நம்ம இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்லேருந்து, இது தப்புன்னு நம்ம மைண்ட்லேருந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வில் பவர் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வில்லிங்னஸ் தான். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரிட்டிக்கல் திங்கிங். ஸோ க்ரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட் ரோல் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில். பிகாஸ் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயம் வருது, புதுசாக நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா பிளைண்டாக அதை அப்படியே லேர்ன் பண்ணக்கூடாது. ஸோ அதில் இருக்கிற குட் அண்ட் பேட், இதை வந்து நல்ல விஷயமா இது தப்பாக இருக்கா, எந்த ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணாலுமே அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுவோம். இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுனால என்ன யூஸ் இருக்குது, லேர்ன் பண்ணிக்கிறதுனால என்ன குட் திங்ஸ் நமக்கு நடக்கும், நம்மளை சுற்றி இருக்க கம்யூனிட்டி எவ்வளோ நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த நல்ல விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா அதை நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் அது கம்ப்ளீட்டாக 100% போய் சேரும். நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணணும், நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம இப்போலாம் பேசிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது அதை வந்து நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் திங்க் பண்ணணும், அதை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் மென்டலி, செகண்ட் கிரிட்டிக்கலாக அதை பற்றி திங்க் பண்ணணும். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சீவ் தி அன்ஃபெமிலியர். புதுசாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை இம்மீடியட்டாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு மீனிங் கிடையாது. அதனால புதுசாக ஒரு விஷயம் வருதுன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி புதுசாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன், ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வருது, இல்லைனா புதுசாக ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க, புது மொபைல் லான்ச் பண்ணால் எல்லாருமே வாங்குவோம், அது வேறு விஷயம். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக லேர்ன் பண்ணிக்கிறவங்க தான் நியூ மெத்தடோ மேனியாக்ஸாக இருப்பாங்க, எல்லா ஸ்டெப்பையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க தான் நியூ மெத்தடோ ஃபைல்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த லொக்கேஷன். நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற அந்த பிளேஸ்லையே அதே என்விரான்மெண்ட்டில் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம மைண்ட் வந்து பழைய விஷயங்கள், பழச முன்னாடியே ஸ்டோர் பண்ண விஷயங்களை தான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணும். ஸோ நம்ம பிரெயினை ட்ரிக் பண்ணணும் அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணோம், வேறு ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களால் ஈஸியாக அதுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் ஃப்ரம் யுவர் ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு எகெயின்ஸ்ட் ஒரு எனிமி அந்த மாதிரி நான் மீன் பண்ணலை. ஜென்ரலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு டீமில் இருக்கீங்க, ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா லைக் மைண்டட் பீப்புளே அந்த டீமில் இருந்தீங்கன்னா புதுசாக உங்களால் எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, புதுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காதாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே வேவ் லென்த்தில் இருப்பீங்க, உங்களோட தாட்ஸ், உங்களோட நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வேறு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறவங்க, வேறு ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து திங்க் பண்ணுறவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை சுற்றி நிறைய என்ன மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா நான் புதுசாக எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது.
அந்த வேவ்லென்த்குள்ளேயே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே நம்ம இருந்துடும். ஒரு டீமுக்குள்ள லைக் மைண்டட் பீப்புள் மட்டுமே இருக்க மாட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களை விட ஆப்போசிட்ல இருக்கிறது யார், ஒரே டாப்பிக்கை வந்து வேற பெர்ஸ்பெக்டிவ்ல அப்ரோச் பண்ற பீப்புள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட உங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ லேர்ன் ஃப்ரம் தி ஆப்போசிட்ஸ். நெக்ஸ்ட் கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டிங்கிறது ஒன்றுமே இல்லை, புதுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணணும் அந்த ஒரு ஏர்ஜ் இருக்கும் இல்லையா, நம்மளை ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம புஷ் பண்ணிட்டே இருக்கும். நம்ம இதை லேர்ன் பண்ணிக்கணும், புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், புதுசாக ஏதாவது பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும், அந்த மாதிரி நம்மளை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் கியூரியாசிட்டி. ஸோ கியூரியஸாக இருக்கணும், ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும், புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கியூரியஸாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து செட் கோல்ஸ். லேர்னிங் ப்ராசஸ், அன்லேர்னிங் ப்ராசஸில் நம்ம எதுக்காக கோல்ஸ் செட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் க்ரோத் ஆர் பர்சனல் க்ரோத். இது வந்து ஹோம் மேக்கர்ஸ், ஒர்க்கிங் பீப்புள் எல்லாருக்குமே காமனான ஒரு டாபிக் தான். வந்து அன்லேர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். ஸோ த்ரூ அவுட் இந்த அன்லேர்னிங் ப்ராசஸில் நான் வந்து இந்த மாதிரிலாம் அன்லேர்ன் பண்ணிட்டு வரதுனால எனக்கு இந்த மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ என்னோட ப்ரொஃபஷனில் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிருப்பேன், என்னோட பர்சனல் க்ரோத் இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ என்னோட மைண்ட் செட், என்னோட மைண்டோட ஸ்டேட்டு, என்னோட ஹாப்பினஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் அச்சீவ் பண்ணேன், இந்த அன்லேர்னிங் ப்ராசஸில் நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணேன்னா அட் த எண்ட் ரிசல்ட் வந்து நான் ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணுவேன், என்னோட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நான் லீட் பண்ணுவேன், அண்ட் எனக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நான் லேர்ன் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த அன்லேர்னிங் ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படிங்கிற க்வெஸ்சன் வராது, ஒரு பர்பஸோடு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதனால் அந்த அன்லேர்னிங் ப்ராசஸை வந்து நீங்கள் ஹோல் ஹார்ட்டடாக பண்ணுவீங்க. ஸோ யா கைஸ், இப்போ அன்லேர்னிங் ப்ராசஸோட ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை லைஃப் லாங் இதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக மூணே மூணு ஸ்டெப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜென்ரலாக அன்லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிளைண்டாக நீங்கள் வந்து சொசைட்டி உங்களுக்கு ஃபீட் பண்ணதை அப்படியே பிலீவ் பண்ணி அதை மட்டுமே ஹோல்ட் பண்ணிவிட்டு மைண்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதையே வச்சு கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் அதை அன்லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ரீலேர்ன் பண்ணுங்கள். நியூ இனோவேஷன்ஸ் எவ்ரிடே நம்ம வேர்ல்டை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ டெய்லி புதுசாக ஒரு விஷயம் லான்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. புதுசாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள், ரீலேர்ன் பண்ணுங்கள் அதை பற்றி. ஏன்னா முன்னாடி இருந்த நம்ம முன்னாடி லேர்ன் பண்ணிகிட்டு இருந்த விஷயத்தை பேஸாக வச்சு தான் புதுசாக ஒரு விஷயம் இனோவேட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் புதுசாக எதையுமே இனோவேட் பண்ண முடியாது. ஸோ முன்னாடியிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு வந்ததுலேருந்து புதுசாக வந்திருக்க ஒரு இனோவேஷன் வந்து எப்படி இருக்குது அதையும் இதையும் ரிலேட் பண்ணி பார்த்து ரீலேர்ன் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ. பிரேக் த்ரூங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம இவ்வளோ இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் மித்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மைண்ட்லேருந்து டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த ரெடினஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த வில்லிங்னஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரேக் த்ரூ. ஸோ அன்லேர்ன், ரீலேர்ன் அண்ட் பிரேக் த்ரூ, இந்த மூணு ஸ்டெப்ஸை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அன்லேர்னிங் ப்ராசஸை வந்து நம்ம லைஃப் லாங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் மைண்டை ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. குட் லீடர்ஸ் நோ தே நீட் டு கண்டினியூஸ்லி லேர்ன், பட் கிரேட் லீடர்ஸ் நோ வென் டு அன்லேர்ன் த பாஸ்ட் டு சக்சீட் இன் த ஃபியூச்சர். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அன்லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபியூச்சர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். So with that note, this is Swathi signing off right now. I'll meet you in another interesting video. Until next time, please like, share and subscribe to my channel. Thank you guys. Bye-bye.